மிகவும் போற்றப்பட வேண்டியவர் கண்ணகிதான் என்று பேச வருபவர் வனிஷா அவர்களை அழைக்கிறேன். தமிழுக்கு அமுதென்று பெயர். அந்த தமிழ் எங்கள் இன்ப தமிழ், எங்கள் உயிருக்கு நேர் எனும் அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். நடுவரவர்களுக்கும் என் போன்ற சகல பேச்சாளர்களுக்கும் மற்றும் மஸ்கட் அரசு மஸ்கட் முரசு நேயர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கற்ப எனும் நற்பண்பில் மிகவும் போற்றப்பட வேண்டியவள் மாதவியா மணிமேகலையா கண்ணகியா. இதில் நான் எடுத்துக்கொண்டது கண்ணகி. நடுவரவர்களே, முன்னாடி பேசிட்டு போனாங்களே கோமதி, அவங்க எல்லாரும் சொல்றாங்க கற்பில் சிறந்தவள் கண்ணகிதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவங்களோட பார்வையில மாதவி சிறந்தவான்னு சொல்றாங்க. எல்லாரும் சொல்ற அந்த கண்ணகிதான் கற்பில் சிறந்தவள் என்று நான் தெளிவாக ஆணித்தரமாக கூறுகிறேன். கற்புனா என்ன நடுவரவர்களே? ஒரு பெண் தன் கணவரை தவிர வேறொரு ஆணுடன் உறவு வைத்திருந்தால் அவள் கற்பு நெறி தவறியவான்னு சொல்றாங்க. நடுவரவர்களே, கற்பு எனும் நற்பண்பில் போற்றப்பட வேண்டியவள் கண்ணகிதான் என்பதை நான் தெளிவாக ஆணித்தரமாக கூறுகிறேன். கண்ணகி பழங்குடி மகளிர் வழிவந்த பச்சை தமிழ் பெண். மழலை பருவத்திலேயே தமிழ் பண்பாம் கற்பு நெறி உணர்ந்த பொற்பின் செல்வி. எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்ற ஆரணங்கு. சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கண்ணகியை பற்றி அழகாக கூறியிருக்கிறார். சிலப்பதிகார கதை அனைவருக்கும் தெரியும், இருப்பினும் நினைவு கூறுகிறேன். மாசாத்து வாணிகன் கோவலன், மாசாத்து வாணிகனின் மகனான கோவலனை கண்ணகி மனம் புரிகிறார். ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் வாழ்றாங்க. கோவலன் வந்து ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு செல்றான். ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு செல்லும் போது மாதவிய பார்க்கிறான். மாதவி அவனுக்கு மிகவும் அழகாக தெரிகிறார். உடனே அவன் மேல ஒரு தீராத ஆசை கொள்றான். மாதவி தன்னோட ஆடல் திறமைய வெளிக்காட்டி அரசனிடம் இருந்து ஒரு மாலையை வாங்குறான். அந்த மாலையை அவ கூட வேலை செய்யற ஒரு பணிப்பெண் என்ன பண்றானா, கடை தெருவுக்கு கொண்டு போய் இத அதிக விலை கொடுத்து வாங்குறவங்களுக்கு தான் கண்ணகி சொந்தம்னு சொல்ற மாதவி சொந்தம்னு சொல்றா. உடனே கோவலன் அதிக பணம் கொடுத்து மாதவிய வந்து அடைஞ்சிருதான். மாதவி கூட தான் வாழ ஆரம்பிக்கிறான். இந்த விஷயம் நம்ம கண்ணகிக்கு தெரிய வருது. இதே இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்தா என்ன பண்ணிருப்பா நடுவர் அவர்களே? கோபப்பட்டிருப்பா. ஆனா நம்ம கண்ணகி அப்படி செய்யல. என்ன பண்ணா, தன்னுடைய கணவன் கட்டாயம் ஒரு நாள் தன்னை நோக்கி நிச்சயமாக கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா வாழ துவங்குறான். அதுக்கப்புறம் அவன் நினைச்ச மாதிரியே கோவலன் அவளை வந்து அடைஞ்சிருந்தான். ரெண்டு பேரும் நல்லாதான் வாழ்றாங்க. ஆனாலும் முன்னாடி இருந்த பணம் அவங்ககிட்ட இப்போ இல்ல. இப்போ இல்லாததுனால புதுசா வாணிகம் செய்யணும்னு சொல்லிட்டு மதுரைக்கு போறாங்க. மதுரைக்கு போய் அங்க நல்லா வாணிகம் செய்யறாங்க. வாணிகம் செய்யறதுக்கு முதலீடு இல்ல, அதனால அவளோட காட்சியிலம்ப விற்க சொல்றான். காட்சியிலம்ப விற்க சொல்றா. அப்படி விற்க போகும்போது அங்க வந்து பொற்களோட பிடியில மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்டு அரசன் வந்து அவனை வந்து கொல்ல உத்தரவிடுறான். அவனும் இறந்து போயிட்டான். இந்த விஷயம் நம்ம கண்ணகிக்கு தெரிய வருது. கண்ணகிக்கு தெரிஞ்சு வந்த உடனே அவ தலை விரித்த கோலத்துடன் கண்கள் சிவக்க அரசன் முன்னாடி வந்து நிக்கிறா. வந்து நின்னுட்டு அழுற மாதிரி இருந்த உடனே அரசன் கேக்குறாரு, கண் சிவந்த கண்களுடன் என் முன் வந்து நிற்கும் நீ யாரம்மா அப்படின்னு கேக்குறாரு. உடனே கண்ணகி சொல்றா, நான் யாரா சொல்கிறேன் கேள், ஆராய்ந்து அறிந்து நீதி சொல்லாத அரசனே நான் சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா, புறாவின் துன்பத்தை போக்கிய சிபிங்கிற மன்னனும் பசுவின் துயரத்தை போக்கிய மனுநீதி சோழனும் வாழ்ந்த பெரும் புகழுடைய புகார் நகரமே யான் பிறந்த ஊர். அங்கு மாசாத்து வாணிகனின் மகனான கோவலனை மனம் புரிந்து ஊழ்வினை காரணமாக உன்னுடைய மதுரை நகருக்கு வந்து பணிபுரிய வரும்போது அங்க ஊழ்வினை காரணமாக என்னோட காட்சியிலும்ப விற்கும் என்று ஒன்னால கொலை செய்யப்பட்ட கோவலனின் மனைவிதான் நான் அப்படின்னு சொல்றா. என்னோட பேரு கண்ணகி அப்படின்னு சொல்றா. உடனே அரசர் சொல்றாரு, நான் கல்வனை கொலை செய்யறது ரொம்ப நியாயம் தானம்மா, அதுதானே நானும் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே கண்ணகி கோபமுற்று என்ன சொல்றா, தேரா மன்னா என்னுடைய கார்ச்சிலம்பு மாணிக்க பரல்களை கொண்டது அப்படின்னு சொல்றா. உடனே அரசர் சொல்றாரு, என்னோட கார்ச்சிலம்பு முத்துக்களை அல்லவா பரல்களாக கொண்டது அப்படின்னு சொல்றாரு. உடனே கோவலன் இருந்து கைப்பற்றி சிலம்பு கொண்டு வந்து கண்ணகி முன்னாடி வைக்கிறாங்க. கண்ணகி அதை எடுத்து ஓங்கி உடைக்கிறா. உடைக்கிற உடையில அதுல இருந்த மாணிக்க பரல்கள் எட்டு திசைகளிலும் பட்டு தெரிக்கிறது. அதுல ஒண்ணு நம்ம
அரசனோட உதட்டுல பட்டு தெரிக்குது. தெரிச்ச உடனே இப்படி ஆராய்ந்து அறிந்து நீதி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விட்டுருதான். அதை தொடர்ந்து அரசியும் உயிரை விட்டுருதான். ஆனாலும் நம்ம கண்ணகிக்கு கோபம் தீரல. நடுவர் அவர்களே, பத்தினி பெண்கள் சாபமிட்டா பச்சை மரம் கூட பச்சை எரியுமாமே. அதனாலதான் என்னவோ நம்ம கற்பக்கரசி கண்ணகி சாபமிட்டவுடன் மதுரை நகர் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. ஆனாலும் அவ கோபம் தீரல. அந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்க நடுவர் அவர்களே இடுக்கிங்கிற மலைப்பகுதி அடைகிறா. அங்க நடைஞ்சு குறவர்கள் கிட்ட தன்னோட தனக்கு நடந்த அநியாயத்தை அவ எடுத்து சொல்றான். எடுத்து சொல்லிட்டு அங்கேயே தன்னோட மரணத்துக்காக ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் தன்னோட கணவன் கோவலனை மட்டுமே நினைத்து உருகி உருகி கடைசி வரை மரணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். அவ நினைச்ச மாதிரியே கோவலன் ஒரு நாள் வாரான். எங்க இருந்து வாரான்? தேவலோகத்துல இருந்து வாரான். தேவலோகத்துல இருந்து வந்து நம்ம கண்ணகிய கூட்டிட்டு போறான். இத சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாரும் பார்த்து ஆச்சரியம் அடைறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நாட்டுல ஆட்சி செய்த அரசனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அங்க ஒரு கல் நட்டு கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு இமயத்துல இருந்து ஒரு கல் கொண்டு வந்து கோயில் கட்டுறாங்க. அந்த கோவில் தான் மங்கள தேவி கண்ணகி கோயில். மங்கள தேவி கண்ணகி கோயில். இந்த கோயிலுக்கு இன்னைக்கு வரைக்கும் நடுவரவர்களே பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கற்பங்கிறது தெய்வத்தன்மையை குறிக்கும். அதனாலதான் என்னவோ நம்ம கற்பக்கரசி கண்ணகி இருக்காங்கல்ல, அவங்க தன் கணவன் செஞ்ச கோவலன் செஞ்ச தவற கூட மறைச்சு உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நடுவர் அவர்களே கடைசி வரையில் தன் கணவனை மட்டுமே நினைத்து உருகி உருகி கடைசி வரை வாழ்ந்த கற்புக்கரசி கண்ணகிதான், என் காவிய தலைவி கண்ணகிதான் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை, மிக அருமை, மிக அருமை. சொல்லரங்கத்தில் இது ஒரு புதிது. தன்னுடைய அணிக்கு வணிவு சேர்க்க வேண்டும் என்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சிலப்பதிகாரம் என்ன சொல்ல வருகிறது? சிலப்பதிகாரத்தின் மூல கதைதான் என்ன? அந்த கதையையும் கேட்கின்ற வாசகர்கள் நேயர்கள் அவர்களுக்கு விளங்கும் விதமாக இவ்வளவு சுருக்கமான ஒரு நேரத்தில் முழுக்க முழுக்க இதை திரைப்படமாக எடுத்தாலே அது 3 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு பாத்திரங்கள் கொண்ட கலவை அது, அந்த காப்பியம். அதை 5 நிமிடத்திற்குள் மிக அழகாக செதுக்கி தந்திருக்கிறார். சொல்லிய விதம் அருமை. ஒரு ஆனா இந்த காப்பியத்தில் போன்ற ஒரு தலைப்பு கொடுக்கும் பொழுது தன்னுடைய அணியை வலு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு காரணம் இருந்தாலும் கூட மற்ற காப்பிய பெண்டினை இழிவாகவோ சற்றே தரம் இறக்கியோ பேசிவிடுதல் கூடாது என்பதிலும் இதுவரையிலும் வந்த மூவரும் மிக கவனமாக பேசியிருக்கிறார்கள். தன்னுடைய அணிக்குத்தான் வலு சேர்க்க வேண்டும். ஏனென்றால் பாத்திரங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தரத்தில் சளைத்தவர்கள் அல்ல. எல்லா விதத்திலும் சிறப்பான ஒரு பாத்திர படைப்பு தான். படைத்தவர் ஒருவர் தான். ஒரு காப்பிய செம்மல் ஒருவர் படைத்திருக்கிறார். 3 காப்பியங்களும் அவர் படைத்த பாத்திரங்கள் தான். ஒரு தாய்க்கு 3 குழந்தைகள் என்றால் 3 குழந்தைகளும் அவர் பார்வையில் சரிசமமாக இருப்பார்கள். ஆனால் நாம் என்ன செய்திருக்கிறோம் இப்பொழுது? எந்த குழந்தைக்கு அதன் தனித்திறமைகள் அதிகமாக இருக்கிறது என்பதைத்தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான பார்வையில் 3 நபர்கள் இப்பொழுது பேசி அமர்ந்திருக்கிறார்கள். அடுத்து 2வது கட்டத்திற்கு செல்வோம், வாருங்கள். மணிமேகலையும் கைவசம் எடுத்தாகிவிட்டது இன்றைய நிகழ்வு. அந்தமானில் இருப்பதால்